வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் RL Handicrafts விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில பார்க்க இருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் இப்படி தான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்றோம் ஏனா தினமுமே வந்து புதுசு புதுசா ப்ராடக்ட் வந்து விளக்கு கடைக்கு வந்த வண்ணமா இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது பழைய காலத்து ட்ரெடிஷனல் கினாரா விளக்கு அப்படினு சொல்லுவோம் விளக்கே திருவிளக்கேன்னு ஒரு எபிசோடே போட்டுருந்த கொரோனா டைம்ல அந்த டைம்ல இந்த விளக்க பத்தி நிறையவே பேசி இருக்கிறேன் அதாவது மூன்று உடல் சேர்ந்த ஒரு உயிர் தான் இந்த கின்னாரான்றது அந்த பறவையை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அதுல விளக்குன்றது நம்மளுடைய பழைய காலத்துல இருந்து இருந்திருக்கு அது அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மருவி அது இல்லாமலே போயிடுச்சு இன்னைக்கு அந்த கின்னாரா வச்சு ரொம்பவே அழகா வந்திருக்கக்கூடிய ஒரு விளக்க தான் நாம இப்ப பார்க்க போறோம் இதுதான் நான் சொன்ன அந்த கின்னாரா கால் வந்து பார்த்தோம்னா கிளியோட கால் இருக்கும் உடம்பு பாதி உடம்பு பார்த்தோம்னா ஒரு பெண்ணோட உடம்பு இருக்கும் பின்னாடி அந்த இடுப்புக்கு அந்த வயிறு பாதி வயிறுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையோட உடம்பு இருக்கும் மூன்று உடம்பு சேர்ந்து ஒரு உயிராக இருக்கக்கூடியது தான் கின்னாரா இது ஆக்சுவலி நம்மளுடைய சைவ வழிபாட்டில் ஒரு ஒரு அங்கமாகவே இருந்திருக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கம்போடியா தாய்லாண்டு அதான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு இன்றைக்குமே இருக்குது இதுக்கு பெரிய பெரிய சிலைகள் எல்லாமே வச்சு நிற்கும் அங்கே உள்ள மக்கள் வந்து இதை வந்து வழிபாடு பண்ணுறாங்க ரொம்பவே அழகாக வித்தியாசமாக பழைய ட்ரெடிஷ்னல் ரொம்ப பழசுன்னே சொல்லலாம் அதை இப்போ ரீக்ரியேட் பண்ணி அழகாக விளக்கு வடிவில் கொண்டு வந்திருக்காங்க 5 முக விளக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது அப்படியே டெக்கரேட்டிவ் மாடலில் தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம குத்து விளக்கு மாடலில் ப்ளஸ் நம்மளுடைய டெக்கரேட்டிவ் மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க ஆன்டிக் மாடல் அப்படின்றதுனால ரொம்பவே வந்து அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடிய விளக்கு நல்ல ஹெவி நல்ல வெயிட்டு கிட்டத்தட்ட 12 கிலோவுக்கு மேலேயே இதோட வெயிட் வருது ரொம்பவே அழகாக செய்யப்பட்ட கிண்ணற விளக்கு இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கை வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கே ஆழம் இருக்குது நல்ல ஆழம் நல்லா அழகாக என்ன 5 திரி போட்டு ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் இதில் இன்னும் சிறப்பே இந்த பெல்லெல்லாம் தொங்க விட்டுருக்கிறது தான் சலங்கையும் பெல்லும் மிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்து போட்டிருக்கிறதுனால அதோட அழகு அவ்வளோ அழகாக இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாதத்தில் இருக்கிற ஒர்க்கு இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெப்த்து தெரியும் உங்களுக்கு அப்படியே அந்த லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக தெரிகிற மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்கக்கூடிய கின்னாரா டெக்கரேட்டிவ் விளக்கு பழைய ட்ரெடிஷ்னல் விளக்கு இப்போ நாம் பார்க்குறது ட்ரெடிஷ்னலான கிளி விளக்குன்னு சொல்லுவோம் கிளி தொங்கு விளக்குன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு குத்து விளக்கு மாடல் மாதிரி இதுவுமே ஆன்டிக் மாடல் விளக்கு நம்ம நார்மல் நாச்சியார் கோவில் விளக்கு கிடையாது இது ஆன்டிக் மாடலில் ஹெவியாக அப்படியே வார்ப்பில் வரக்கூடிய விளக்கு அதில் ஒரு கிளி நின்று தன்னோட வாயில் ஒரு விளக்கை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற ஒரு விளக்கை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செய்யப்பட்ட விளக்கு இதுவுமே இருக்குது நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த 2 விளக்குமே வந்து ஒன்லி ஆன் ஆர்டர் பேசிஸில் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு தர முடியும் ஏன்னா ஸ்டாக் ரொம்பவே கம்மி ஸோ நீங்கள் சொல்லி ஒரு 10-15 நாள் ஆகும் ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட டீட்டெயில் முழுசாக தெரியணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் அதே மாதிரி அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கனாலும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக அதுக்கான உயரம் வெயிட் எல்லா டீட்டெயிலுமே கொடுப்பாங்க நாம் இன்னைக்கு பார்த்த இந்த கின்னாரா விளக்கு இந்த கிளி விளக்கெல்லாம் உங்களுக்கு வாங்கணும் உங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் அதோட ஹைட்டு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப்லேயே வரலாம் மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல புதுமையான பொருட்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்